அப்படின்னா அது எல்லா கண்டென்ட்டும் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு சிஸ்டமில் ஸ்டோர் ஆகி நீ கேட்குறப்பலாம் நீ நம்ம கேட்குற யூஸர் அப்படிங்கிறது நம்ம தான் ஸோ நம்ம வந்துட்டு கேட்குற அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே எங்கேருந்து வருதும் வருது அப்படின்னா சர்வர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமில் தான் சரியா ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம எல்லாம் ப்ரீஃபாக நம்ம பார்த்தோம் ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு நிறைய லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சர்வரில் ஸ்டோர் பண்ணுறாங்க அந்த இன்ஃபர்மேஷனை ஸோ நான் அதில் பார்த்தீங்கன்னா சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ பிஹெச்பியை யூஸ் பண்ணி வந்துட்டு மோஸ்ட்டாக பண்ணுறாங்க நம்ம வெப்சைட்டு டிசைன் பண்ணால் வெப்சைட் வந்துட்டு மோஸ்ட்டாக டிசைன் பண்ணுறது வந்துட்டு பிஹெச்பி தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ அதில் நம்ம என்னென்ன கான்செப்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்தோம் ஸோ அதில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் வேரியபிள்ஸ் பார்த்தோம் லாஸ்ட்டாக ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தோம் ஸோ அதோட அந்த லெசன்ஸ்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ இது வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுத்தது எல்லாமே நீங்கள் லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நோட்ஸை தெளிவாக எடுத்துகிட்டு ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தால் தான் புரியும் ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் உங்களுக்கு ஃபிஃப்த் சாப்டர் ஓகேவா ஸோ தெளிவாக நல்லா லிசன் பண்ணுங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்பி ஃபங்க்ஷன் அண்ட் அரே அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னன்னு தெரியணும்பா ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசிக்ஸாக வந்துட்டு நம்ம முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸ் படித்தோம் இல்லையா ஸோ நம்ம எதுக்கு வந்துட்டு இந்த பிஹெச்பிங்கிறது படிக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் ஸோ என்னன்னா நம்ம வந்துட்டு நெட்டில் வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கண்டென்ட் நம்ம நம்ம ரெக்வஸ்ட்டு கேட்போம் அதுக்கு ரெஸ்பான்ஸ்க்காக அந்த சர்வர் சைடில் வந்துட்டு லோட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு லாங்குவேஜ் சரி சர்வர் சைடில் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு லோட் பண்ணி வச்சிருப்பாங்க டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் பிஹெச்பி அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேசிக்ஸாக நம்ம மோஸ்ட்டாக எதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம்னா ஸோ வந்துட்டு ரியல் வேர்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பிஹெச்பி யூஸ் பண்ணோம் ஓகேவா ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டாக்குமெண்ட்டில் வந்துட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் தெளிவாக வந்துட்டு யூஸருக்கு போகணும் அவங்க கேட்குற ரெக்வஸ்ட்டுக்கு தெ தெளிவான நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுக்காக தான் நம்ம பிஹெச்பி யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம் அப்போ உங்களுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும் அப்படின்னா பிஹெச்பி வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு நமக்கு யூஸருடைய ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் தான் வந்துட்டு ஒரு லாங்குவேஜில் வந்துட்டு பிஹெச்பி அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசனில் பார்த்திங்கன்னா பிஹெச்பி ஃபங்க்ஷன் அண்டு அரேன்னு சொல்கிறோம் ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னப்பா ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா தமிழில் செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம் அரே அப்படின்னா அணிகள் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இந்த லெசனில் படிக்கப் போகிறோம் ஒன்று சார் ஃபங்க்ஷன்ஸ் இன்னொன்று உங்களுக்கு அரே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னப்பா ஒன்றுமே இல்லைப்பா நான் ஜென்ரலாக உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் கால்குலேட்டாக இருக்குது ஸோ கால்குலேட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா நார்மல் கால்குலேட்டர் இருக்கு சரியா ஒரு சை ஒரு சிம்பிளான கால்குலேட்டர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருக்கு ஸோ முன்னெல்லாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ என்னப்பா டிஃபரன்ஸ் நார்மல் கால்குலேட்டருக்கும் உங்களுக்கு சயின்டிஃபிக்கும் என்னப்பா ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக என்ன பண்ண ஒரு அடிசன் பண்ணலாம் சப்ராக்ஷன் பண்ணலாம் டிவிஷன் பண்ணலாம் மல்டிபிளிகேஷன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நார்மலாக பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் பார்த்திங்க அப்படின்னா இன்டகிரேஷன் இருக்கும் இல்லையா டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் அதில் சம் இருக்கும் உங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா நார்மல் கால்கலேஷனில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ டென் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நம்பராக கொடுத்து இடையில ப்ளஸ் கொடுக்கணும் சப்ராக்ட் பண்ணால் பண்ணணும் ஆனால் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ சம்மு ஸோ எஃப் நம்ம சம்மேஷன் கொடுக்குறோம் இல்லையா சம்முன்னு கொடுக்கலாம் ஓகேவா அவள் காமனாக ஒன்று என்ன பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணி இப்போ கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ண தேவையானன ஒரு வேலையை திருப்பி திருப்பி பண்ண தேவையில்லை சரியா ஸோ டோன்ட் ரிப்பீட் தி சேம் ஃபங்க்ஷன் எகைன் அண்ட் எகைன் ஓகேவா அப்போ திருப்பி திருப்பி நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா அங்கே டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பிஹெச்பியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனுங்கிறது எதுக்காக அப்படின்னா ஸோ சிமிலராக ஒரே அதாவது ஒரே மாதிரி இருக்கிற அந்த ஆக்ஷன்ஸ் அந்த வந்துட்டு நம்ம பண்ணுற அந்த ப்ராசஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் மெரிஜி பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அதுதான் செயற்குறுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணலாம் அந்த அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம உள்ளே வந்துட்டு அந்த இன்புட்டை போட்டுட்டோன்னா போதும் நம்ம பண்ணுற வந்துட்டு ஒரு அடிஷன் அப்படின்னா ஒரு டென் நம்பர்ஸ் ஆட் பண்ணோன்னா அந்த டென் நம்பர்ஸை கொடுத்துட்டா போதும் முன்னாடி நம்ம சம்முன்னு கொடுத்துட்டா போதும் என்ன பண்ணுவோம் ஆன்சர் வந்துடும் ஸோ ஒவ்வொரு என்ன பண்ண தேவையில்லைன்னா அந்த ஒவ்வொரு நம்பரையும் வந்து நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை வந்துட்டு ஈஸியாக ஒரு அடிசன் பண்ணாலும் சரி மல்டிபிளிகேஷன் பண்ணாலும் சரி இருந்தாலும் சரி சரியா அந்த மாதிரி வந்துட்டு நம்ம டோட்டல் போடுறோம் பர்சன்டேஜ் போடுறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எக்ஸல் கால்சிர் ஓப்பன் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம நம்ம லாஸ்ட் இயர்ல ப்ளஸ் ஒன்லேயே நம்ம ப்ரீஃபாக பார்த்துருப்போம் ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு டோட்டல் போட்டுகிட்டுனா போதும் நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் டோட்டல் போட்டுக்கலாம் இல்லையா ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டால் போதும் அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் ஈக்குவல் டு சம்மு ஸோ நம்ம ஃபார்முலா ரேஞ்சு கொடுப்போம் இல்லையா அந்த ரேஞ்சுக்கு நம்ம படிச்சோம் இல்லையா ஸோ அதே தான் ஸோ அதை பண்ண மாதிரி தான் என்னன்னா பிஹெச்பிடி இந்த நம்ம ப்ராசஸ் என்ன பண்ணலாம் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் கால்சிங்கிறது அப்படி சாஃப்ட்வேர் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்டர் ஸோ சிஸ்டம்ள்ளேயே இது எல்லாமே இருக்கும் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அதுக்குள்ள வந்துட்டு இருக்கிறத என்ன யூஸ் பண்றாங்க என்ன மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஒரியன்டாக சொல்றாங்க அது மேனுவலாக இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு நான் சிஸ்டம்குள்ளேயே பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் ஸோ ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம உள்ள வந்து உள்ள என்னன்னா நம்ம உள்ள கண்டென்ட் வந்து நம்ம அந்த இன்ட்ரட்ஷன் படித்தோம்னா உங்களுக்கு புரியும் சரியா ஸோ ஆனது ஒன்னு கிடையாதுப்பா அது ஒரு என்னன்னா ஒரு ஷார்ட் கட் அவ்வளோதான் சொல்லுவா நிறைய அதாவது ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்யறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா காமனா வந்துட்டு நம்ம அதுக்கு ஒரு நேம் கொடுத்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ளீட் பண்ணி வச்சிட்டோம்னா நீங்க என்ன பண்ண தேவை திருப்பி திருப்பி பண்ண தேவை இல்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா திருப்பி என்ன பண்ணலாம் அந்த நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ சம்மன் கொடுத்தட்டா போதும் உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துரும் இல்லையா திருப்பி திருப்பிங்க கார்பரேஷன் பண்ண தேவை இல்லை ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கறத இந்த லெசன்ல நம்ம படிக்கிறோம் இப்போ பிஹெச்டியில் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சரியாப்பா அப்பா இங்க பாருங்க இன்டரெக்ஷன் கொடுத்துருக்காங்க பிஹெச்பி ஃபங்க்ஷன் அண்ட் அரே சரியா சோ ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பாருங்க இன் பிஹெச்பி சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரே கான்செப்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு சால்வ் தி மெனி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன் ரியல் வேர்ல்டு ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நம்ம பிஹெச் வந்துட்டு பிஹெச்பி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு சர்வசரி ஸ்கிரிப்டிங் லாங்வேஜ்னு சொல்லிட்டோம் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரியல் வேர்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அந்த மேனிவலா சார் வந்துட்டு இப்போ நம்ம சோசியலாக இருக்கோம் இல்லையா இப்போ சோசியலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய வந்து கால்குலேஷன் போடணும் நிறைய வந்து இருக்கு இப்போ சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம டக்கல் போக நார்மலாக வந்துட்டு நம்ம நம்பர் ஆட் பண்ணால் பண்ணிடலாம் ஒரு ஆயிரம் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் ஸோ தௌசண்ட் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் ஒரு ஃபார்முலா வந்துட்டு அந்த ஃபார்முலா வந்து இது பண்ணணும் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எதாவது சால்வ் பண்ணணும் ஒரு இன்டகிரேஷன் பண்ணணும் டிஃபரன்ஷியன் பண்ணணும் அந்த மாதிரி வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் நம்ம முடியுமா நம்ம வந்து ஒவ்வொன்றா டெரிவ் பண்ணி போட முடியுமா மேனுவலாக போடுறது ரொம்ப கஷ்டம் லேட் ஆகும் உங்களுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வராது ஓகேவா அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ணுறோன்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் பிஹெச்பில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதான் பாருங்கள் தமிழை பாருங்கள் சேவைக பக்க ஸ்கிரிப்ட் மொழியில் செயற்கூறுகள் மற்றும் அணியின் கருத்துருக்கள் நடைமுறை வாழ்வில் ஏற்படும் முக்கியமான சிக்கல்களை தீர்க்க உதவுகிறது அப்போ ஏதாவது நம்ம கிட்டிகளான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அப்போ இந்த பிஹெச்பியில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நாம தெளிவாக வந்துட்டு நம்ம ஈஸியாக அந்த ப்ராப்ளம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்ம யூசருக்கு வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சில பாருங்க டூ யூ நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா சரியா ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் ஒன் மார்க்ல இன்டீரியர்ல கேட்பாங்கப்பா என்ன சொல்றாங்க பாருங்க பிஹெச்பி ஹேஸ் ஓவர் செவன் ஹண்ட்ரட் ஃபங்க்ஷன்ஸ் பில்டின் தட் பர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு அப்போ என்னன்னா பிஹெச்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செயற்கூறுகள் சொல்லிட்டு அப்போ இன்பில்டட் சிஸ்டம் குள்ளேயே இருக்குது அப்போ எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் எழுநூறு ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டம் குள்ளேயே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா சர்வர் அப்படிங்கிற அந்த சிஸ்டம்குள்ளேயே உங்களுக்கு அந்த பிஹெச்பி ஃபங்க்ஷன்ஸ் வந்துவிட்டு என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அதை இன் பில்ட் இன் அப்படின்னா உள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காகனா டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை வந்துவிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சரியா நிறைய ப்ராப்ளம்ஸ்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக க்ரியேட்டிவ்வாக என்ன பண்ணியிருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம மேத் டைப்புன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நம்ம ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு நீ ஹார்ட் ஸ்டூடண்ட் அப்படிங்கறாலும் உங்களுக்கு ப்ரீஃபாக தெரியாது நான் வந்துட்டு பொறுமையாக இல்லை தெளிவாக சொல்கிறேன் நீ கான்செப்ட்டை தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸு ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் பிஹெச்பி இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜு அப்போ பிஹெச்பி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் தான் இது எங்கே இருக்கும் அப்படின்னி பிஹிபிபி இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் நம்ம எப்போ பிஹெச்பி இன்ஸ்டால் பண்ணுறோம் கம்ப்யூட்டர் வந்துட்டு அம்மே அப்பாச்சு டாம்கெட்டன்னு சொன்னோமா இல்லையா அந்த அப்பாச்சி செல்வ நம்ம வந்துட்டு ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா உனக்கு என்ன பிஹெச் இன்ஸ்டால் ஆயிரும் மைஹெச்ச்கி இன்ஸ்டால் ஆயிரும் அப்போ பிஹெச்பி அந்த பேக்கேஜ் ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆச்சு அப்படின்னாவே அந்த ஃபங்க்ஷன்ஸை டிஃபால்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பில்ட் இன் ஃபங்ஷன் சொன்னமா இல்லையாப்பா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும் புரியுதா இது வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒன்மார்க்கில் கேட்பாங்க ஸோ எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு க சிஸ்டமில் இன்பில்ட்டடாக உங்களுக்கு பிஹெச்பியில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா செவன் ஹண்ட்ரடு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க இப்போ தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ள வந்து ப்ரீஃபாக போக போகிறோம் ஸோ வந்துட்டு என்னென்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு என்னென்னா நம்ம ஏன் படிக்கிறோம் ஸோ அதனுடைய அது அதனுடைய யூசஸ் என்ன ஃபீச்சர்ஸ் என்ன எல்லாமே சொல்ல போகிறாங்க பாருங்க இன் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு எ பிளாக் ஆஃப் செக்மெண்ட் ஓகேவா இன் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எ பிளாக் ஆஃப் செக்மெண்ட் இன் எ ப்ரோக்ராம் தட் பர்ஃபார்ம்ஸ் எ ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் டாஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மோஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் தெரியும் நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக நம்மளாக க்ரியேட் பண்ணுற ஒரு லாங்குவேஜே தான் என்னன்னா நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா சி சாப்பே டாட் நெட் நிறைய இருக்குப்பா நம்ம படிக்கிறது என்னென்னா நம்ம பிஹெச்பி நம்ம சொல்கிறோம் சரியா பிஹெச்பிங்கிறது உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஓகே நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிஹெச்பிங்கிறது நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எ ப்ளாக் ஆஃப் செக்மெண்ட் இன்னும் ப்ரோக்ராமே அப்போ ப்ரோக்ராமில் இருக்கும் சரியா ஸோ ப்ரோக்ராம்னா நீ இன்னும் பயப்பட தேவையில்லை இங்கே பாருங்க முன்னாடி இங்கே கொடுத்துருக்காமதி ஸோ இதுதான் ப்ரோக்ராம் ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் சரியா ஸோ இந்த ப்ரோக்ராம்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பிஹெச்பி ப்ரோக்ராம் ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணால் ஒரு சர்ட்டன் செக்மெண்ட் ஒரு பர்டிகுலர் பார்ட் இருக்கு பார்த்திங்களா அந்த பார்ட்டு மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா சம் பா அந்த பார்ட்டை மட்டும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கிறோம் எதுக்காக அப்படின்னா சம் பர்ட்டிகுலர் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக சரியா அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் என்ன பண்ணுறோன்னா திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவோம் சரிங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்சர்ட்டு எக்ஸிக்யூட்டு டெலிட்டு காக்குலேட்டு ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக பண்ணுறது எதாவது இன்சர்ட் பண்ணுவோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அந்த ப்ரோக்ராமை அப்புறம் டெலிட் பண்ணுவோம் கால்குலேட் பண்ணுவோம் சரியா என்ன நிறைய இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக இது சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு பிளாக் ஆஃப் செக்மெண்ட்டு தான் என்னென்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அந்த செக்மெண்ட்டுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் டெஃபினேஷன் சரியா இது வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் சொல்லுவோம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இன்னும் எக்ஸாக்ட்டான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்துட்டு என்னென்னா அதனுடைய அதனுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே அதுக்கான டெஃபினேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எ ஃபங்க்ஷன் இஸ் எ டைப் ஆஃப் சப் ஆர் ப்ரொசீஜர் இன் அ ப்ரோக்ராமு அப்போ ஃபங்க்ஷனுங்கிறது என்ன சொல்கிறாங்க ஒரு சப் ரொட்டீனு அப்போ திருப்பி திருப்பி அதை ஒன்ஸ் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி திருப்பி அந்த வேலை

நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்துருது ஓகேவா ஸோ எகைன் என்ன ஒரு டுவெண்ட்டி நம்பர்ஸ் வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல திருப்பி வந்து நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு டுவெண்ட்டி நம்பர்ஸும் ஒவ்வொரு நம்பராக போட்டு பண்ண தேவையில்லை ஸோ எகைன் நம்ம சம்முங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அதை என்ன பண்ணலாம் இப்போ புதுசாக இருக்கிற அந்த டுவெண்ட்டி நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணி ரிசல்ட் கொடுத்துக்கலாம் ஸோ அதான் சொல்கிறாங்க ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் டேட்டா டைப் ரிட்டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ ரிட்டன் பண்ணும் நீங்கள் எதுவுமே கொடுக்கல ரிட்டன் ஜீரோ அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூவை ரிட்டன் பண்ணாது அதான் நல் வேல்யூவை வந்துட்டு ரிட்டன் பண்ணும் ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கால் பண்ணும்போது வேல்யூஸை ரிட்டன் கொடுத்துருந்திங்கன்னா வேல்யூவை ரிட்டன் பண்ணணும்னா பண்ணாது இவ்வளோ தான் கான்செப்ட் புரிஞ்சுதா ஸோ நம்ம என்னன்னா நம்ம ஆட் பண்ண நார்மலாக நம்ம கால்குலேட்டர் ஆட் பண்ணுறோம் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் கரெக்டாக நம்பர்ஸ் கொடுத்துடுறோம் உங்களுக்கு ரிசல்ட் வரும் நீங்கள் எதுவுமே நம்பர்ஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு ஜீரோ தானே வரும் ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க புரிஞ்சுதா ஸோ பாருங்கள் நான் தமிழில் சொல்கிற மாதிரி அப்படியே பெரு என்ன சொன்னால் இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன் பெரும்பாலான நிரலாக்க மொழிகளில் ஒரு நிரலில் உள்ள ஒரு தொகுதியின் ஒரு பகுதி குறிப்பிட்ட செயல்பாட்டு பணிகளை செய்கிறது ஓகேவா ஸோ என்னென்ன பணிகள் அப்படின்னா சேர்த்தல் ஸோ சேர்த்தல் அப்படிங்கும் போது என்ன சொல்லணும்னா இன்சர்ட் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்து எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தமிழில் செயற்படுத்துதல் அடுத்து டெலிட்டு ஸோ டெலிட் அப்படின்னா வந்துட்டு நம்ம நீக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு காக்குலேட் அப்படின்னா கணக்கிடுதல் ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு பட் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம என்ன ஃபங்க்ஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி பண்ணோன்னா அந்த அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு பேர் தான் நாம் என்னென்னா செயற்கூறு அப்படின்னு சொல்கிறோம் அந்த செக்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா செக்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பகுதி அப்படின்னு சொல்லுவோம் சரியா செயற்கூரைட ஒரு பகுதி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இப்போ பாருங்க அதுக்கான நான் வரையறை கரெக்டாக சொல்கிறேன் அப்புறம் எக்ஸாக்டாக ஒரு செயற்கூறு என்பது ஒரு வகை துணை நிரல் அல்லது ஒரு நிரலில் உள்ள செயல்முறை ஆகும் ஸோ சப்ரோட்டின் அப்படின்னா துணை நிரல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அதில் அதில் பண்ணுறாத ப்ராசஸ் தான் என்னென்னா அது சப்ரோட்டின் ஆர் சொல்ல முடியா ப்ரொசீஜர் அப்படின்னா நம்ம என்னன்னா என்ன சொல்லுவோம் செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு செயற்கூறானது செயற்கூறு அழைப்பின் மூலம் செயற்படுத்தப்படுகிறது எப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனு சொல்கிறோம் கூப்பிடுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டென் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம சம் யூஸ் பண்ணி பண்ணிட்டோம் ஸோ எகை எனக்கு ஒன்று ஒரு டுவெண்ட்டி நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நான் அந்த சம்மங்கள் நான் வந்து டைப் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணோம் எகைன் அந்த டுவெண்ட்டி நம்பர் ஆட் பண்ண முடியும் இல்லையா நாங்கள் வந்து கால் பண்ண அதுதான் ஃபங்க்ஷன் கால் அழைப்புன்னு சொல்லுவோம் நான் வந்து இப்போ நான் ஃபோன் மோனக்கு வந்து நான் கூட நான் பேசணும் அப்படின்னா உனக்கு கால் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும் கூட நான் பேச முடியும் என்ன பண்ண பேச முடியுமா இல்லையா பேச முடியாது இல்லையா அதே தான் சேம் அதே கான்செப்ட் அந்த ஃபங்க்ஷன் நான் எப்போ கால் பண்ணுறோம் அப்போ அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும் ஆகும் இங்கே கால் பண்ணலனா ஒர்க் ஆகாது அதை தான் சொல்கிறாங்க சரியா ஸோ இதில் என்னென்னா மற்ற அது செயற்கூறானது எந்த தரவு வகை மதிப்புகளையும் திருப்பி அனுப்பும் நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி அது வந்துட்டு நீங்கள் இன்டீஜர் நம்பரை தரவு நம்ம டேட்டா டைப்ஸ் சொன்னோமா இல்லையா ஸோ டேட்டா டைப்ஸில் நிறைய இருக்க இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் டேட்டா டைப்ஸ் இருக்கு நம்ம எட்டு மட்டும் பார்த்தோம் இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் பார்த்தோம் ஃப்ளோட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசோர்ஸ் பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம நிறைய வந்துட்டு என்ன பார்த்தோம் நம்ம டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா நல் டேட்டா டைப்லாம் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன டேட்டா டைப் கொடுத்தீங்க இப்போ இன்டிஜர் அப்படின்னா உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும் ஃப்ளோட் அப்படின்னா பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ் ரிட்டன் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் ஸோ எதுவுமே கொடுக்காம நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு எம்ட்டியான வெற்று மதிப்பு நல் டே நல் வேல்யூ வந்துட்டு கொடுக்கும் ஜீரோ அப்படின்ட்டு கொடுக்கும் புரிஞ்சுதா அவ்வளோதான் ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு என்னுடைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது செயற்கூரில் பார்த்தீங்கன்னா மூன்று வகைகள் இருக்குது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்க யூஸ் அ டிஃபைன் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா யூஸ் அண்ட் டிஃபைன் ஃபங்க்ஷன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்

ஆர் பில்டியின் அப்படின்னா முன் வரையறுக்கப்பட்ட ப்ரீ டிஃபெண்டாக முன்னாடியே வரையறுக்கப்பட்டனு சொல்லுவோம் முன் வரையறுக்கப்பட்ட அதுக்கப்புறம் சிஸ்டம் அப்படின்னா அமைப்பு பில்டியின் அப்படின்னா உள்ளிணைந்த ஸோ இதுதான் அதர் நேம்ஸு சரியா கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை நம்ம அதர் நேம்ஸ் நம்ம சொல்லுவோம் அதுதான் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா அலபுறுகளை கொண்ட செயற்குறுகள் புரியுதாப்பா அப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு சப் ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்காக அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளமும் வந்துட்டு நான் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணோம் ஒரு சம் லாங்குவேஜஸ் நம்ம என்ன பண்ணோம்னா நான் ஒரு கால்குலேஷன் போடணும் இல்லையா ஒரு கால்குலேஷன் போடுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்னா அது வந்துட்டு ஒரு இன்டக்ரேஷனாக இருக்கிற ஒரு ஒரு டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கலாம் ஒரு சம்மாக இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரிலாம் பொழுது என்ன பண்ணலான்னா ஒரு வேறு என்னென்ன சம் சொல்லலாம் வேறு என்ன நம்ம சொல்லுவோம் வேறு டோட்டலாக ஒரு பர்சன்டேஜ் போடுறது ஒரு ஆவரேஜ் போடுறது ஓகே ரேங்க் போடுறது இந்த மாதிரிலாம் நம்ம என்னன்னா அதெல்லாம் கால்குலேஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்னென்னா நான் வந்துட்டு சம் பண்ணும்போது என்ன எனக்கு ஒரு நிறைய இருக்கும் சரி அப்போ சிம்பிளான ப்ராப்ளம் ஈஸியாக நான் கால்குலேட் பண்ணிடலாம் ஸோ நிறைய நிறையா இருக்குது ஒரு தௌசண்ட் இருக்கு டூ தௌசண்ட் இருக்குது த்ரீ தௌசண்ட் இருக்குது என்னால் என்னென்னா இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது ஸோ இது ஈஸியாக பண்ணுறதுக்காக கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட்டு தான் பிஹெச்பி ஃபங்க்ஷன் சொன்னோம் ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம நான் ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நான் என்ன பண்ண தேவையில்லை திருப்பி திருப்பி அதை சேம் ப்ராசஸ் நான் ரிப்பீட் பண்ண தேவையில்லை சரி ரிப்பீட் பண்ண தேவையில்லை ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் திருப்பி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன எனக்கு ரிசல்ட் வந்துடும் ஸோ இது வந்து யூஸருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னோம் ஸோ வந்துட்டு பார்த்தோன்னா சிஸ்டமில் வந்துட்டு இன்பில்ட்டடாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதை பார்த்தோன்னா எழுநூறுக்கு மேற்பட்ட இந்த செவன் ஹண்ட்ரட் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இன்பில்ட்டடாக இருக்குது ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் பிஹெச்பி வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இது வந்து பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் அப்படின்னா நம்ம கான்செப்ட்டை பார்த்தோம் ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது என்னென்னா டைப்ஸ் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் த்ரீ டைப்ஸ்னு பார்த்தோம் யூசர் டிஃபைண்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் சிஸ்டம் டிஃபைண்ட் ஆர் ப்ரீ டிஃபைண்ட் ஆர் பில்ட்டின்னு பார்த்தோம் ஃபைனலாக பராமரிசர் ஃபங்க்ஷன் ஸோ தீஸ் ஆர் த்ரீ இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் டூ மார்க்கில் கேட்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு போகலாமாப்பா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு டைப்பாக நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யூசர் டிஃபென்ட் ஃபங்ஷன் தமிழ்ல பார்த்திங்கன்னா பயார் வரிறதை செயற்கூறுகள் உங்களுக்கு பேர்லேயே தெரியும் இல்லையா அப்போ பயனர் வரையிறத யூசர் டிஃபன் அப்படின்னா யூசர் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஓனாக டிஃபைன் பண்ணிக்கலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கான நேமை என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்குறோம்னா என்ன பண்ணிக்கலாம் அவங்களா டிஃபைன் பண்ணிக்கலாம் இன்பில்ட் அப்படின்னா அது சிஸ்டம்க்குள்ளே இருக்கிறது அதுதான் நாம எதுவும் பண்ண முடியாது ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபென் அப்படின்னா யூசர் நமக்கு என்ன வேணுமோ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் எனக்கு டோட்டல் போனோன்னா என்ன டோட்டல் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டல் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜ்னு கொடுத்துக்கலாம் சரி அப்போ நம்மளோட இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் பாருங்க நான் படிச்சு சொன்ன நம்ம படிக்கலாம் அப்போ அவங்க கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் யூஸ் அண்ட் டிஃபைட் ஃபங்க்ஷன் யூஸ் அண்ட் டிஃபைண்ட் ஃபங்க்ஷன் ஷார்ட்டில் ஷார்ட்டாக பாருங்க யூடிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இன் பிஹெச்பி யூஸ் அ ப்ரிவிலேஜ் டு யூஸ் அ டு ரைட் ஓன் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் இன்சைட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் ஆடியோல் இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடிசன் சம்மந்தப்பட்டது ப்ரோக்ராமாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம்னா யூசர் என்ன பண்ணலாம்னா அப்போ அடிசன் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் ஆடுன்னு வச்சுக்கலாம் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் சம்முன்னு கூட வச்சுக்கலாம் ஓகே அப்போ டோட்டல் கூட வச்சுக்கலாம் ஸோ யூசர் அவங்களுக்கு விருப்பமான அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னு அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன அங்கே கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ப்ரிவிலேஜ் அப்படின்னா உரிமை ஸோ அதான் வந்து ப்ரிவிலேஜ்னா நம்ம உரிமைன்னு சொப்போ வசதி அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம யூஸருக்கு வந்துட்டு கொடுக்குது அந்த ப்ரிவிலேஜ் வந்து உரிமையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் ஓன் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் அப்படின்னாப்போ உள்ள என்ன பண்ணலாம் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் சரியா ஸோ அது பாருங்கள் டூ இம்பார்டன்ட் ஸ்டெப்ஸ் தி ப்ரொக்ராமர் ஹேஸ் டு கிரியேட் ஃபார் யூசர்ஸ் டிஃபைன் ஃபங்க்ஷன் சார் அப்போ என்னன்னா ரெண்டு ஸ்டெ டூ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்கேன் ரெண்டு ஸ்டெப் இருக்கு அப்போ யூசர் வந்துட்டு ஓனாக ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணனும் அப்படின்னா அந்த 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 கோடிங்கான இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும்னா ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கே ஒன்று என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காலிங்கே ஒன்று டிக்ளரேஷன் இன்னொன்னு ஃபங்க்ஷன் காலிங் தமிழை பார்த்தீங்கன்னா என்னன்னா செயற்கூறு அறிவிப்பு இன்னொன்று செயற்கூறு அழைத்தல் புரிஞ்சுதா ஸோ இது ரெண்டு இருந்தால்தான் என்ன பண்ண முடியும்னா அந்த யூசர் என்ன பண்ண முடியும் அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஸோ எப்படிப்பா ஒரு ஃபங்க்ஷன் டிக்லேர் பண்ண ஏன்னா நான் டிக்ளர் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் நீரா வந்துட்டு அவங்கள கூப்பிட முடியும் இல்லையா சோ நம்ம ஒருத்தர் கால் பண்ணணும் ஒருத்தர் கூட நான் பேசணும்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மொபைல் எடுத்து அவங்க நம்பரை டைப் பண்ணணும் சோ அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணா என்ன பண்ண முடியும் அவங்களோட பேச முடியும் அப்ப அந்த டைப் பண்றோம் பாத்தீங்களா சோ அதுதான் இங்க டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்றோம் சோ கால் பண்றதுனா அவங்களுக்கு ரிங் போறது இல்லையா அந்த நேம் பார்த்தா நம்பருக்கு நான் டைப் பண்ணாமே ரிங் போகுது பாத்தீங்களா சோ அதுதான் என்னன்னா அவங்க கூட பேசுறதா வந்துட்டு காலை அப்ப அவங்க கூப்பிட்டு கூட என்ன பண்ண முடியும் அவங்க கூட நான் கால் தான் பேச முடியும் அப்ப கால் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்பரை டைப் பண்ணணும் இல்லையா சோ இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பாரு லிஸன் பண்ணுங்கள் ஏ யூஸ் அண்ட் டிஃபன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பிகின்ஸ் வித் கீபோர்டு இம்பார்ட்டன்ட்டு ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்க இம்பார்ட்டன்டானது ஏ யூஸ் அண்ட் டிஃபைண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பிகின்ஸ் வித் கீபோர்டு ஃபங்க்ஷன் அப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவோர்டு எங்கே வேணும் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்லாம் வேணும் யூசர் கேன் ரைட் எனி கஸ்டம் லாஜிக் இன்சை தி ஃபங்க்ஷன் பிளாக் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃபங்க்ஷன் பிளாக்ல வந்துட்டு என்ன வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம் சரி அவங்க வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுங்கிற கீவோர்டு யூஸ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் நேம் என்ன பண்ணிக்கலாம் அந்த பிளாக்ஸ் ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி அப்போ அந்த ஃபங்க்ஷனுங்கிற கீவோர்டு கண்டிப்பாக வேணும் கீழே பாருங்க கொடுத்துருக்காங்களா சின்டாக்ஸு ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கண் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது சின்டாக்ஸை பாருங்கள் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நேமு ஓப்பன் கேர்லி பிரேஸு கஸ்டம் லாஜிக் கோட் டு பி எக்ஸிக்யூட்டர் க்ளோஸ் ஸோ இதுதான் என்னன்னா சின்டாக்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரி நான் பாருங்க பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் தமிழில் சொல்கிற பாருங்கள் ஒரு பயனர் வரையிறத செயற்கூறு ஃபங்க்ஷன் என்ற சிறப்பு சொல்லை முன்னோட்டாக கொண்டிருக்கும் பயனர் செயற்கூறின் தொகுதிக்குள் எந்த விதமான தனிப்பயணக்கப்பட்ட கருத்தக்க கருத்துக்களை எழுத முடியும் அப்போ அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீபோர்டு எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸோ இந்த கஸ்டம் லாஜிக் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்துட்டு ஓனாக அவங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம் சரியா ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷனுங்கிறது கீபோர்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது சின்டாக்ஸே இது ஓப்பன் கருளிய பிரேஸு க்ளோஸ் கருவிலே பிரேஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபங்க்ஷன் காலிங் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு ஃபங்க்ஷன் டெக்லரேஷன் சொல்லிட்டோம் செகண்ட் பார்ட்டு ஃபங்க்ஷன் காலிங்கே ஸோ ஃபங்க்ஷன் காலிங்கில் என்னப்பா நடக்குது ஏ ஃபங்க்ஷன் டெக்லேஷன் பார்ட்டு வில் பி எக்ஸிகூட்டட் பைஏ கால் டு தி ஃபங்க்ஷனே ஸோ ஃபங்க்ஷன் டெக்லேஷன் பார்ட்டு வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகினா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் ஸோ வில் பி எக்ஸிக்யூட்டே பை எ கால் டு தி ஃபங்க்ஷன் எப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும் ப்ரோக்ராமர் ஹேஸ் டு கிரியேட் ஃபங்க்ஷன் காலிங் பார்ட் இன்சைட் தி ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்ராம் அப்போ என்ன பண்ணால் ப்ரொக்ராமுக்கு உள்ள என்ன பண்ணணும் அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கால் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷன் காலை வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம உள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும் ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேமு சரி லிசன் பண்ணுங்கள் நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கோமா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நேம்னு இடத்துல கொடுத்துருக்கோமா அந்த ஃபங்க்ஷன் நேம்க்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும் சார் அந்த ஃபங்க்ஷன் நேம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்திங்களா அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு பதிலாக நம்ம என்னங்க கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோமோ இங்கே கொடுப்போம் அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் சம்முன்னு கொடுக்குறோம் அப்போ சம்முன்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக செமிக்கோலன் கொடுத்துருக்காங்கன்னா என்னாகனா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக அந்த சம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிடும் புரிஞ்சுதா இது செமிக்கு இது வந்துட்டு உங்களுக்கு சின்டாக்ஸே பாருங்கள் அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு செமிகாலன் கொடுக்கணும் மறந்துறவே மறந்துடக்கூடாது இந்த செமிகாலன் பார்ட்டு அந்த டெர்மினேஷன் ஓகேவா எண்ட் ஆஃப் தி லைன் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் புரிஞ்சுதா பாருங்கப்பா சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் ஃபங்க்ஷன் சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க என்னது கிரே லெஸ் தேன் சிம்பிள் கொஸ்டின் மார்க் பிஹெச்பி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜ் ஓப்பன் பராந்தசிஸ் க்ளோஸ் இந்த பராந்தசிஸ்ன்னு சொல்லுவோம் சரியா இதுக்கு பேர் பராந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் க கேர்லி பிரேஸ்னு சொல்லுவோம் ஓகேவா ஓப்பன் ஓப்பன் பராந்தசிஸ் க்ளோஸ் பராந்தசிஸ் அதுக்கப்புறம் ஓப்பன் கேர்லி பிரேஸு அதுக்கப்புறம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த லைன் தான் என்னென்னா நம்ம கஸ்ட கஸ்டம் லாஜிக் கோடு அப்போ யூஸ் அவங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் அதுக்குள்ளே கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறோம் ஸோ இந்த பார்ட்ருக்கு பார்த்திங்களா ஸோ இது வந்துட்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்சர்ட்டு மெசேஜ் ஸோ திஸ் ஒன் இஸ் தி ஃபங்க்ஷன் கார்டே ஸோ இது பேர் என்னென்னா ஃபங்க்ஷன் கால் புரியுதா சின்டாக்ஸ்லாம் ஞாபகம் தெரியுதா இதில் பாருங்கப்பா இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நம்ம கண்டிப்பாக என்ன வேணும் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணோம் நமக்கு என்ன வேணும் ஃபங்க்ஷன் அப்படின்னு கீபோர்டு வேணும் அதுக்கப்புறம் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மெசேஜ் ஸோ அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் நேமு இந்த ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் நேமுக்கு எது என்னது இன்சர்ட் எம்எஸ்ஜின்னு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன் ஸோ ஃபங்க்ஷன் நம்ம நார்மலாக இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு கொடுக்கணும் அது இருந்தால் அது எப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு படிக்கணும் புரிஞ்சுதா இப்போ ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜ் ஃபங்க்ஷன் அப்போ இங்கே ஃபங்க்ஷன் நேம் என்னது இன்சர்ட் மெசேஜ் இப்போ ஓப்பன் கல்பிரேஸ் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எக்கோ ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு என்ன வந்து நம்ம அவுட்புட் கிடைக்கும் அவுட்புட்டில் என்ன நமக்கு வரணுமோ அதை வந்து என்னன்னா எக்கோன்னு கொடுப்போம் அவுட் புட் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ஸோ அவுட் புட் ஸ்டேட்மெண்ட் என்ன நம்ம எக்கோன்னு கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்குள்ள பாருங்கள் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு எனக்கு மெசேஜ் வரும் அவுட்புட் எனக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட்டு டீடைல்ஸ் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரணும் சரி அது கொடுத்துறேன் இவ்வளோ க்ளோஸ் கொடுத்துறேன் ஸோ இந்த பார்ட் என்ன சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த த்ரீ லைன்ஸ் பார்த்தீங்களா ஃபஸ்ட் இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இது மூணுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லிட்டோம் புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்சர்ட்டு மெசேஜ் ஒரு செமிகோலன் ஸோ இதுதான் வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் காலு அப்போ ஃபங்க்ஷனை என்ன பண்ண போறோம்னா கால் பண்ணிக்கலாம் அப்போ எனக்கு என்ன அவுட் வரும் அப்படின்னா ஸ்டூடண்ட் டீட்டெயில்ஸ் இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் அப்போ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் என்ன பண்ணனா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எனக்கு என்ன பண்ணணும் எப்போவெல்லாம் நான் இன்சர்ட் மெசேஜுங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் கால் எனக்கு என்ன ஆகும்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எனக்கு சக்ஸஸ் என்ன ஆகணும்னா எனக்கு எனக்கு என்ன ஆகும் அவுட் புட்டாக வரும் எனக்கு ரிசல்ட் எனக்கு என்ன வரும்னா ஸ்டூடண்ட் டீடைல்ஸ் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்துட்டு எனக்கு வரும் எப்போலாம் நான் இன்ஸ்டன்ட் மெசேஜ் வரணும் அப்போ இன்ஸ்டன்ட் மெசேஜுக்குள்ள கூட நம்ம என்ன எக்கோ குள்ள கொடுத்துருக்கோமோ இந்த அவுட் எனக்கு வரும் அவுட்புட் என்ன அவுட்புட் வரும் ஸ்டூடெண்ட் டீடெயில்ஸ் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற அவுட்புட் வரும் புரிஞ்சுதா ஸோ இதான் வந்துட்டு ஃபங்க்ஷன் காலிங் அண்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஸோ இது ரெண்டு பார்ட் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும்னா இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா வேணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்துட்டு யூஸை டிஃபைன் இருக்கிற டூ இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இது ரெண்டு இருந்தால் தான் யூசர் வந்துட்டு அவங்களோட இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கலாம் அவங்க ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஓகேவா இதை வந்து நம்ம இன்பில் சிஸ்டம்குள்ளே இருக்கிறதா நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம எல்லாம் ஓனாக கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது உங்கள் ஓனாக என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த நேம் கொடுத்துட்டு கொடுத்துக்கலாம் சரியா ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதான் வந்து பேசி பிஹெச்பி ஃபங்க்ஷனோட பேசிக்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த டைப்ஸில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம யூஸ் அண்ட் ஃபேன் மட்டும் பார்த்துருக்கோம் ஓகேவா சரி ரிமைனிங் வந்துட்டு நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாமா ஸோ இது வரைக்கும் நேரத்தில் தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு நோட்ஸை வந்துட்டு ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டாம் ஓகேவா நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட்டு தான் அனுப்புகிறீங்க நீ கிளாஸை பார்க்குறியா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல நோட்ஸ் எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா நீயே உன்னை ஏமாற்றிக்கிறேன் அவ்வளோதான் மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது கரெக்டாக லிசன் பண்ணுங்க டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்கள் ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்